நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நிவாரணம் வழங்கி ஆறுதல் கூறினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அரசு ஏற்படுத்தியுள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட வெள்ளம் பாதித்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள திருமண மண்டபங்களில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு உடை மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் காவிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் ஆற்றங்கரையோரத்தில் இருந்து வெளியேற மறுத்த நிலையில் தற்போது மாற்று இடத்திற்கு செல்ல தயாராக இருப்பதாக தன்னிடம் தெரிவித்துள்ளதாகவும் இதனை ஆளும் அரசிடம் வலியுறுத்தி அம்மக்களுக்கு மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தாா்.